தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கும் திரைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நடிகர் நடிகைகளாக ஜொலித்தவர்கள் கட்சி தொடங்கி முதல்வர் பதவி வரைக்கும் எட்டி பிடிச்சிருக்காங்க. இதற்கு MGR, ஜெயலலிதா ஆகியோர் உதாரணமா இருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் தேமுதிக கட்சியை தொடங்கி எதிர்கட்சி தலைவர் பதவி வரைக்கும் போனாரு. இந்த வரிசையில சமீபத்துல இணைந்திருக்காரு நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகங்கிற பெயர்ல புதிய கட்சியை தொடங்கியிருக்காரு. வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டி இல்லைன்னு அறிவித்திருக்கிற விஜய் வர 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் தற்பொழுது கட்சியை பலப்படுத்தும் பணி மற்றும் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள்ல தீவிரமா இறங்கியிருக்காரு. விஜய் கடந்த 8ஆம் தேதி உறுப்பினர் சேர்க்கைக்கான வீடியோ ஒன்றை வெளியிட்டு QR கோட் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தெரிவித்தார். உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே லட்சக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் இணைய வழியாக உறுப்பினராக இணைய முயற்சித்ததால் சர்வர் முடங்கியது. மீண்டும் சர்வர் செயல்பட தொடங்கியதும் ஒரே நேரத்தில் 20 லட்சத்துக்கும் மேலானோர் உறுப்பினர்களாக இணைந்திருக்காங்க. மேலும் பல பிரபலங்கள் இந்த கட்சியில் விஜய் முன்னாடி இணையிருக்காங்களாம். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மாநாடு நடத்தப்பட்டு அந்த மாநாட்டுல கட்சி கொடி சின்னம் அதனுடைய நிறங்கள் குறித்தும் வெளியிட இருக்காங்களாம். அந்த மாநாட்டுல பல பிரபலங்களும் என்ட்ரி கொடுக்க தயாராகிட்டு வராங்க.